வணக்கம். வரைபுகள். இங்கு நாம் கற்க இருப்பது y சமன் ax வர்க்கம் சக b என்னும் வடிவத்திலான சார்புகளின் வரைபுகளை. இந்த அலகினை கற்பதன் மூலம் a சைவரலும் சிறிதாக இருக்கும் போதும் a சைவரலும் பெரிதாக இருக்கும் போதும் y சமன் ax வர்க்கம் சக b என்னும் வடிவத்திலான சார்புகளின் பண்புகளை அறிந்து கொள்வதுடன் அவற்றின் வரைபுகளை வரைவதற்கான ஆற்றல்களையும் பெற்றுக்கொள்வீர்கள். இங்கு நாம் ஏ சிறிது சைவராகும் போது வரைவினை கருதுவோம். அதாவது y சமன் ax வர்க்கம் சக b என்பதில் a சைவரலும் விட சிறிய பெருமானமாக இருக்கும்போது வரைவினை பெறும். இங்கு பொருத்தமான ஓர் அட்டவணையை உருவாக்குவோம். எக்ஸினது வீச்சு சயமூன்றிலிருந்து மூன்று வரை எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. இவற்றிற்கு ஒத்த எக்ஸ் வர்க்கத்தின் பெருமானங்களினை முதலில் கணித்துக் கொள்வோம். இங்கு எக்ஸ் வர்க்கத்தின் பெருமானங்கள் கணிக்கப்பட்டுள்ளன. இனி நாம் இவற்றை சயரெண்டினால் பெருக்கி சய ரெண்டு எக்ஸ் வர்க்கம் என்பதனை கணித்தல் வேண்டும். சய இரண்டு எக்ஸ் வர்க்கம். இப்பொழுது சய ரெண்டு எக்ஸ் வர்க்கம் என்பது கணிக்கப்பட்டுள்ளது. எக்ஸ் சய மூன்றாக இருக்கும்போது சய பதினெட்டு, எக்ஸ் சய ரெண்டாக இருக்கும்போது சய எட்டு என்றவாறு அமைகின்றது. இனி நாம் இங்கு மூன்றினை கூட்டிக் கொள்ள வேண்டும். சக மூன்றினை எட்டுக்கொள்வோம். இப்போது சய ரெண்டு எக்ஸ் வர்க்கத்தினையும் மூன்றினையும் கூட்டுதல் வேண்டும். கூட்டும்போது வை பெறப்படும். இங்கு வை பெறப்பட்டுள்ளது. வையினது பெருமானம் சய பதினைந்து, சய ஐந்து, உண்டு மூன்று என்றவாறு பெறப்படுகின்றது. எக்ஸ் சய மூன்றாக இருக்கும்போது வை சய பதினைந்து, எக்ஸ் சய ரெண்டாக இருக்கும்போது வை சய ஐந்து என்றவாறு பெருமானங்கள் பெறப்பட்டுள்ளன. மாணவர்களே, இவ்வாறான பிரச்சனைகளுக்கு முதலில் இம்மாதிரியான அட்டவணையினை உருவாக்கிக் கொள்ளுதல் வேண்டும். பின்னர் இவ்வாழ்கூறுகளை வரிசைப்பட்ட சூடிகளாக எழுதி கொள்வோம். சய மூன்று, சய பன்னிரண்டு, சய ரெண்டு, சய ஐந்து என்றவாறு பெருமானங்கள் எழுதிக்கொள்வோம். இனி நாம் இவற்றை ஓர் பொருத்தமான ஆள்கூட்டு தளத்தினை வரைந்து அதில் குறித்து கொள்வோம். இங்கு புள்ளிகள் குறிக்கப்பட்டுள்ளன. இவற்றின் ஊடாக செல்லுமாறு ஒரு வளையினை வரைந்து கொள்வோம். இது y சமன் சய ரெண்டு எக்ஸ் வர்க்கம் சக மூன்று என்பதனை குறிக்கின்ற ஓர் வளையாகும். இந்த வரைவின் பண்புகளினை பார்ப்போம். சமச்சீரச்சின் சமன்பாடு எக்ஸ் சமன் பூஜ்ஜியம். திரும்பல் புள்ளியின் ஆள்கூறு இங்கு பூஜ்ஜியம் கம மூன்று. சார்பின் மீதுள்ள புள்ளிகளின் உயர்வு பெருமானம் மூன்று. ஆகவே சார்பின் உயர்வு பெருமானம் மூன்று ஆகும். இனி நாம் ஏ பெரிது சைவராகும் போது வரைவினை பார்ப்போம். y சமன் எக்ஸ் வர்க்கம் சக மூன்று. இங்கு எக்ஸினது பெருமான வீச்சினை நாம் சய மூன்றிலிருந்து மூன்று வரை எடுத்துள்ளோம். அடுத்ததாக இங்கு எக்ஸ் வர்க்கத்தினை கணித்தல் வேண்டும். பின்னர் சக மூன்றினை உருவாக்கிக் கொள்வோம். அட்டவணையில் மாறலி பெருமானமான சக மூன்று. இனி எக்ஸ் வர்க்கத்தினையும் இந்த சக மூன்றினையும் கூட்டி எழுதல் வேண்டும். கூட்டி எழுதும் போது நமக்கு வை பெருமானம் பெறப்படும். ஒன்பது சக மூன்று பன்னிரெண்டு, நாலு சக மூன்று ஏழு என்றவாறு இவற்றை கூட்டி எழுதுங்கள். இப்போது வரிசைப்பட்ட சோடிகளாக சய மூன்று பன்னிரெண்டு, சய ரெண்டு ஏழு, சய உண்டு நான்கு, பூஜ்ஜியம் மூன்று, ஒன்று நான்கு, ரெண்டு ஏழு, மூன்று பன்னிரெண்டு என்னும் புள்ளிகள் பெறப்பட்டுள்ளன. இப்புள்ளிகளை நாம் ஓர் ஆள்கூட்டு தளத்தில் குறித்தல் வேண்டும். பொருத்தமான வகையில் ஆள்கூட்டு தளத்தை இட்டுக்கொள்வோம். இங்கு பொருத்தமான வகையில் என்னும் போது எக்ஸின் பெருமான வீச்சிற்கும் வையினது பெருமான வீச்சிற்கும் ஏற்ற வகையில். இங்கு வையினது பெருமானங்கள் சய பெருமதிகள் காணப்படவில்லை. எனவே இந்த எக்ஸ் எச்சினை நாம் இங்கு கீழ்ப்பகுதியில் எடுத்துள்ளோம். புள்ளிகளை ஆள்கூட்டு தளத்தில் குறித்து கொள்வோம். இங்கு
குறிக்கப்பட்ட புள்ளிகளுக்கூடாக ஓர் வளையை வரைந்து கொள்வோம். இங்கு வரையப்பட்ட வளை குறித்த சமன்பாட்டினை குறிக்கின்றது. அடுத்ததாக y சமன் x வர்க்கம் சய இரண்டு, அதாவது அந்த மாறிலி பெருமானம் சயவாக இருக்கும் போதும் எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் நேராக இருக்கும் போதும் எவ்வாறு கணிப்பது என்பதனை பார்ப்போம். எக்ஸினது பொருத்தமான வீச்சினை எடுத்துக்கொள்வோம். இங்கு சய மூன்றிலிருந்து மூன்று வரை எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. அடுத்ததாக நாம் கணிக்க வேண்டியது எக்ஸ் வர்க்கம், எக்ஸினை வர்க்கித்து எழுதுதல் வேண்டும். எனவே எக்ஸ் வர்க்கம் சமன் 9 4 1 0 1 4 9. இனி அடுத்ததாக நாம் இட வேண்டியது சய இரண்டு, சய இரண்டினை எடுத்துக்கொள்வோம். சய இரண்டு, இனி எக்ஸ் வர்க்கத்தினையும் சய இரண்டினையும் கூட்டி எழுதுதல் வேண்டும். இங்கு கூட்டி எழுதும் போது 9 சய 2 7 4 சய 2 ரெண்டு என்றவாறு பெருமானங்கள் பெறப்பட்டுள்ளன. இவற்றை நாம் வரிசைப்பட்ட சோடிகளாக எழுதும்போது இவ்வாள்கூறுகள் பெறப்படுகின்றன. ஓர் ஆள்கூட்டுத்தளத்தில் இவற்றை நாம் குறித்துக் கொள்வோம். இங்கு குறிக்கப்பட்ட புள்ளிகளுக்கு ஏற்ப வளை பெறப்பட்டுள்ளது. இங்கு இழிவு புள்ளியாக இப்புள்ளி காணப்படுகின்றது. இதனை நாம் சமன்பாட்டுடன் ஒப்பிட்டு நோக்குதல் வேண்டும். ஆகவே சார்பின் இழிவு பெருமானம் சயரெண்டு ஆகும். இதுவரை நாம் கற்ற விடயங்களை ஓர் அட்டவணையில் பார்ப்போம். y சமன் சயரெண்டு எக்ஸ் வர்க்கம் சக மூன்று என்னும் வடிவிலான சார்புகளுக்கு உயர்வு காணப்படும். சமச்சீரச்சின் சமன்பாடு எக்ஸ் சமன் பூஜ்ஜியம். உயர்வு அல்லது இழிவு பெருமானம் எனும்போது அது இந்த பெருமானமாக காணப்படும் 3 0 3, இது உயர்வு பெருமானமாகும். இதேபோல் y சமன் எக்ஸ் வர்க்கம் சக 3 என காணப்படும் போது இது இழிவை கொண்டிருக்கும். இங்கு உயர்வு இழிவு என்பது எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் சிறிது சைவராகும் போது உயர்வும், எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் பெரிது சைவராகும் போது இழிவும் காணப்படுகின்றது. சமச்சீரச்சின் சமன்பாடு எக்ஸ் சமன் பூஜ்ஜியம். இங்கு இழிவு பெருமானம் 3, திரும்பல் புள்ளியின் 4 0 3. இங்கும் எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் நேர்பெருமானம், எனவே இழிவு. எக்ஸ் சமன் பூஜ்ஜியம் என்பது சமச்சீரச்சின் சமன்பாடு. உயர்வு அல்லது இழிவு பெருமானம் சய இரண்டு, 0 சய 2 என்பது திரும்பல் புள்ளியாகும். எனவே நாம் இனிமேல் வரைவினை வரையாது திரும்பல் புள்ளி, உயர்வு இழிவின் தன்மைகள், உயர்வு இழிவு பெருமானங்கள், ஆள்கூறுகள் என்பனவற்றை கூற முடியும். இதுவரை நாம் கற்ற விடயங்கள் ஏ நேர்பெருமானமாக இருக்கும்போது இழிவு புள்ளியுடைய பரவளைவாக பெறப்படுகின்றது. சமச்சீரச்சின் சமன்பாடு எக்ஸ் சமன் 0, திரும்பல் புள்ளியின் ஆள்கூறு 0 B, சார்பின் உயர்வு பெருமானம் பி. இதேபோல் எக்ஸ் மறைப்பெருமானமாக இருக்கும்போது சமச்சீரச்சின் சமன்பாடு எக்ஸ் சமன் 0, திரும்பல் புள்ளியின் ஆள்கூறு 0 B, சார்பின் உயர்வு பெருமானம் பி. ஆகிய விடயங்களை நாம் கற்றுக்கொண்டோம். வரைவினை வரைவதன் மூலம் இப்பண்புகளை கூறுவதன் ஊடாக வரைவினை வரையாது சமச்சீரச்சின் சமன்பாடு திரும்பல் புள்ளியின் ஆள்கூறு உயர்வு அல்லது இழிவு பெருமானங்களை கணிப்பதற்கு நாம் கற்றுக்கொண்டோம். நன்றி மாணவர்களே.